சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை சமுதிரக்கணி பூஜா கண்ணன் நடிப்பில் பாருங்க வணக்கம் நான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் பெண்கள் தங்களை ரொம்ப அழகா வச்சுக்கணும் ஸ்லிம்மாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமான வந்து ஃபுட் பேஸ் பண்ணி பெண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் விஷயத்துல இருக்கக்கூடிய தவறுகள் என்ன உணவே மருந்து சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நல்ல சாப்பாடு சத்துள்ள ஆகாரம் தான் நம்மளால ஹெல்தியா பியூட்டிஃபுல்லா ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்ப சாப்பாடுல வந்து என்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு இன்னைக்கு நம்ம அதுல முக்கியமான மூணு டிசார்டர்ஸ பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆனோரெக்சியா நர்வோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் லேடி டயானா லேடி காகா டேலர் ஸ்விஃப்ட் ஏஞ்சலினா ஜோலி போன்ற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு கூட இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு நீங்க அவங்களோட அஹ் போட்டோஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எலும்பும் தோலுமா முகமெல்லாம் ஒட்டி போய் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க நர்வோசால வந்து அவங்களுக்கு சாப்பிடவே தோணாது சுத்தமா பசிக்கவே பசிக்காது எது சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காது சாப்பிடவே தோணாது இது ஏன் உருவாகுது அப்படின்னா ரிப்பீட்டட் பாடி ஷேமிங்னால முதல்ல உருவாகுது ஏன் இது வந்து லேடி ஃபீமேல் செலிபிரிட்டிஸ்க்கு அதிகமா வருது அப்படின்னா அவங்க ஒரு நாள் திடீர்னு கொஞ்சம் ப்ளம்பாக தெரிஞ்சாலும் அப்படியே அதை எல்லா மீடியா சேனல்ஸும் கேப்சர் பண்ணி அவங்க ஒரு வேலை ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஒரு வேலை அவுட் ஆஃப் த ஃபீல்டு போகிறாங்களோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஷேப் ஆயிட்டாங்களோன்ற மாதிரியான பாடி ஷேமிங் அதிகமாக நடக்கிறனால சில பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருது இப்போ நான் சொன்னது செலிப்ரிட்டிஸ் அப்போ இது காமன் விமென்க்கு வருதா அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற நம்ம கூட நம்மளோட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு சுத்தமா சாப்பிடாம எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய அனோரெக்ஸியா நர்வோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈட்டிங் டிசார்டர் ஈட்டிங் டிசார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா இதுக்கு மெடிக்கேஷன் கிடையாது சைக்காட்ரிக் மெடிசன் கொடுத்து இதை சரி பண்ண முடியாது இதை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போய் தெரப்பி கொடுத்து ரொம்ப நாள் ஆகும் இது சரியாகிறதுக்கு அதுக்குள்ள உடம்புல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே ட்ரெயின் ஆயிடும் மென்டலியும் அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க ஸோ இதுதான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலூமியா நர்வோசான்னு சொல்லுவோம் பிலூமியா அப்படிங்கிறது வந்து அதிகமாக சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோனே தெரியாது ஆனா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறமா ஐயோ சாப்பிட்டுமே அப்படின்னு தெரிஞ்சு போய் வாமிட் பண்ணிடுவாங்க சாப்பிடுவாங்க வாமிட் பண்ணுவாங்க இல்லாட்டி சாப்பிடுவாங்க லூஸ் மோஷன் டேப்லெட்ஸ் போட்டு எல்லாத்தையும் வெளியில தள்ள பாப்பாங்க இது ஒரு வகையான ஒரு மனநோய் இட்ஸ் ஆல்சோ அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பிலூமியா இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பெருசா வெயிட் போடாது பிகாஸ் அவங்க அது எப்படியாவது வெளியில தள்ள தான் பார்ப்பாங்க சோ ஏன் சாப்பிடுறாங்கன்னு புரியாது ஏன் வாமிட் பண்றாங்கன்னு புரியாது இது ஒரு டைப் மூணாவது வகை வந்து பிஞ்சீட்டிங் டிசார்டர் டிவி பார்க்கும்போது சாப்பிடணும் கோமா இருக்கும்போது போது சாப்பிடணும் இல்ல படிக்கும்போது கண்டிப்பா சாப்பிடணும் புக் ரீட் பண்ணும் போது சாப்பிடணும் என்ன பண்ணாலும் நம்ம எதையாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த டைப் வந்து நம்ம பிஞ்ச் நான் அப்படியே உட்காந்து கண்டினியூஸா சீரீஸ் பார்த்துட்டே இருந்தா பிஞ்ச் வாட்சிங் சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் பிஞ்ச் ஈட்டிங் நிறைய பேர் வந்து இந்த பிஞ்ச் வாட்சிங்கையும் பிஞ்ச் ஈட்டிங்கையும் சேர்த்து பண்ணும் போது அவங்களோட வெயிட் கெயின்

வீட்டில் எங்களுக்கு பெருசாக சமைக்க தெரியாது அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஏதோ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் எல்லா பேக்கெட் சிப்ஸ் பேக்கெட் இந்த பேக்கெட் அந்த பேக்கெட் எல்லாத்தையும் திறந்து சாப்பிட்டுறோம் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ற வேண்டியது அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸில் போய் பார்த்தா ஒல்லி ஒல்லியாக பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இடுப்பை காட்டி காட்டி டான்ஸ் ஆடும்போது திரும்ப ஐயோ நான் மட்டும் இப்படி குண்டா இருக்கனே அப்படின்னு ஒரு தோண ஆரம்பிக்குது அப்படி தோணும் போது திரும்ப வந்து ஐ கோ இன் டு ஸ்டாவேஷன் ஸோ இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றது திரும்ப ஸ்டாவ் பண்றது அதிகமாக சாப்பிட்றது ஸ்டாவ் பண்றது இந்த இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட உடம்பை வந்து பாதிச்சிடும் இது அதிகமாக தான் பாதிக்குது இன்னைக்கு வந்து நம்மளோட போட்டோஸா அந்த காலத்துல எல்லாம் நான் புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னா நான் யார் மேக்ஸிமம் என் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் காட்டுவேன் இல்லை வீட்டில் இருக்கட்டும் நான் ஷேர் பண்ணிப்பேன் பாருங்க இதனோட பர்த்டே இதன புது ட்ரெஸ் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து எங்க என்ன பண்றாங்க கொண்டு போய் சோஷியல் மீடியால அவங்களோட ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணும்போது எத்தனை பேர் லைக் பண்றாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க நல்லா கமெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க அப்புறம் தன்னோட பாடி இமேஜை வந்து செலிபிரிட்டிஸோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க சி அதெல்லாம் நம்ம பண்ணும் போது பாடி ஷேமிங் மற்றவங்க நம்மளை பண்றதை விட நம்மளே அதிகமா நமக்கு பண்ணிக்கிறது தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு இதுதான் இந்த ஈட்டிங் டிசார்டர்ஸ்க்கு மெயின் பேஸ் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே ரீசெண்டாக ஒரு ஒரு ஹீரோயின் சமீரா ரெட்டி கூட நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாடி ஷேமிங்க்கு வந்து நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணாதீங்க யூ லேர்ன் டு லவ் யுவர் ஓன் பாடி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் இந்த ஃபிகரில் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணுன்றது முக்கியம் கிடையாது சி நம்ம என்ன வெயிட்டில் இருக்கோ என்ன ஷேப்பில் இருக்கோங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ற விஷயத்தையும் தாண்டி ஜெனட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஏன் அம்மா அப்பா எப்படி இருந்திருக்காங்க ஏன் தாத்தா பாட்டி என்ன ஷேப்பில் இருந்திருக்காங்க என்ன ஹைட்ல இருந்திருக்காங்க அதுவும் முடிவு பண்ணும் ஸோ அதெல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு வெறும் சாப்பாடுல மட்டும் கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நாள் கணக்குல பட்னி கிடக்கிறத தயவு செய்து செய்யாதீங்க அண்ட் நிறைய பெண்கள் வந்து வீட்ல ஹஸ்பண்டோட சண்டை அம்மா அப்பாவோட சண்டை அப்படின்னா அந்த கோவத்தை சாப்பாடு மேல காட்டுறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதை தயவு செய்து செய்யாதீங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் மேல இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நீங்களே தன்னைத்தானே பனிஷ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு அதனால வரக்கூடிய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அல்சர் வரும் உங்களுக்கு பிளட் குவாலிட்டி குறைஞ்சு போயிடும் ஹீமோக்ளோபின் லாஸ் ஆயிடும் மயங்கு விழுந்துருவீங்க சுகர் லோ ஆயிடும் பிபி லோ ஆயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஒரு சண்டை அப்படின்னா அதை தயவு செஞ்சு சாப்பாடுல காட்டாதீங்க ஆன் த அதர் ஹேண்ட் சண்டேயில வந்து கோவத்தில் வந்து போய் அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா ஸோ இது ரெண்டுமே பண்ணக்கூடாது சாப்பாடு அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கணும் பேலன்ஸ்ட் டயட் கரெக்டான நேரத்தில் அளவாக சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஷேப்பில் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்கள் அத திடீர்னு உங்களுக்கு பிளம்பா ஆகுறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் உங்களோட சாப்பாடுல ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ மூலியமா நான் தாழ்மையா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல யாரோ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா ஏய் குண்டாயிட்ட ஏ ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க எப்பவுமே நம்ம ஊர்ல வந்து இன்னும் கலரை வச்சும் வச்சும் பெண்களை வந்து எடை போடுறது நடந்துகிட்டே தான் இருக்கு அதை கண்டிப்பா நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நான் இதன் மூலியமா கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை சமுதிரக்கனி பூஜா கண்ணன் நடிப்பில் ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க